வா. ஏ, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இன்னொருத்தவங்களும் வரப்போறாங்க. நிஜமாவா? நிஜமாவே தான். ஒரு அழகான குட்டி தேவதை, அதோட முகம் இந்த மாதிரி இருக்கணும், பௌர்ணமி நிலா மாதிரி. எனக்கு ஒரு குட்டியான பையன் போதும், இதே மாதிரி மூக்கு, இதே உதடு, இந்த மீசை, இவ்வளவு பெருசு வேண்டாம், கன்னத்துல இந்த குழியும் வேணும். நீங்க சிரிக்கிற மாதிரியே. சின்ன வயசுல இருந்து மருந்து கொடுத்து கட்டுப்பாட்டுல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் மகா மாந்திரிகம் படிக்கிறேன்னு போனவன் அதர்மத்தை படிச்சுட்டு வந்திருக்கான். ரொம்பவே திட்டினேன், அதனாலதான் என்னவோ இப்படி ஒரு வியாதி இவனுக்கு வந்துருச்சு போல இருக்கு. இனிமே இவனை மந்திரம் படிக்கலாம் அனுப்ப வேண்டாம் உன்னி, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு. மூசாவும் அதைத்தானே சொன்னான். சரி, அப்படியே பண்ணிடலாம். அட, இது நம்ம அருந்ததி தானே? அருந்ததியே தானா? ஆமா. ஆ, கொஞ்சம் வண்டி நிறுத்து நிறுத்து. ஆமா, இப்ப எதுக்காக அவ இங்க வந்திருக்கா? என்னத்த பெருசா சொல்றது? நிர்மலாவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அருந்ததி என்கிட்ட பேசுறது கூட இல்ல, ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உள்ள வினுவ பார்க்க வந்திருப்பா போல. ஒரு நிமிஷம், அது உன்னோட பழைய அருந்ததி இல்ல, அது உன்ன நேசிச்ச அருந்ததி இல்ல. அவ அன்ப புரிஞ்சிக்காம வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ண உடனே அழிக்கிறதுக்காக மகா மாந்திரிகம் கத்துக்கிட்ட பொண்ணாவ. தப்பிச்சு போற வழிய பாப்போம். என்ன உண்ணி இது? சரிதான் பாலச்சந்திரா, ஆறுமுகம் என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்க, இறங்கி தப்பிச்சு போயிடுவோம். வாங்க வாங்க சீக்கிரம். எனக்கு எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நானும் உங்ககிட்டயே வந்துருட்டுமா? இருக்கவங்க எல்லாரும் அடிக்கடி என்ன பத்தி சொல்ற குறை இது மட்டும்தான். இந்த கருத்தை மச்சம், இப்ப நான் கூட சித்திய மாதிரியே தான் இருக்கேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு இதை பார்த்தாலே பிடிக்காத சித்திய மாதிரியே இருக்கிறதுனால ஊர்ல இருக்கவங்களுக்கு என்ன பார்த்தா பயம். எப்படி பயப்படாம இருப்பாங்க? என் சித்தி தான் ரெண்டு பேரை கொண்டு இருக்காங்களே. விரும்பினவர் கிடைக்கலங்கிறதுக்காக தோட்டத்துல இருக்க மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சக்திய வேண்டிக்கிறத ரெண்டு பேரை கொண்டு கடைசியில ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த மரத்துல இருக்க சக்திய பகவதி கோயில கட்டி போட்டப்போ கிணத்துல விழுந்து செத்து போயிட்டீங்க. நீங்க அந்த அளவுக்கு அவர் விரும்பிருக்கீங்களா? எனக்கு தெரியல, நான் விரும்புறதுக்கும் என்ன விரும்புறதுக்கும் இங்க யாருமே இல்ல, அதனாலதான் எனக்கு பாசத்தோட அருமை தெரியல. அப்புறம் நாளைக்கு பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்னா வருதுல சித்தி? கிணத்துக்கிட்ட வந்து நான் வேண்டிக்க போறேன், என் ஆசை எல்லாத்தையும் நீங்க தான் நிறைவேற்றி தரணும். அரவிந்தன் முதலாளி, இத பாருங்க, நான் சொன்ன விஷயத்தை மறந்துடாதீங்க. அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.
சத்தம் போட்டு ஊற கூட்டாம பேசாம போய் படுத்து தூங்க. இது அபசகுணமாச்சு. கிளம்பியிருக்காங்க. இங்க வர போறாங்களா? அரவிந்தனுக்கு முன்னாடி கிரக தோஷத்தால யார் வந்து மாட்டிக்க போறாங்க? அனுப்ரபா அவனை கட்டிக்க போறவனா? சூரியன் காட்டு மலையை சுத்தி இந்த அரவிந்த வச்ச லக்ஷ்மண் ரேகை இருக்கு, அதை தாண்டி யாரும் போக கூடாது, புரிஞ்சதா? இல்லனா அது அது வந்து ஒரு சர்ச் ஃபாதர். ஃபாதரா? படிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே போகும்போதும் என்னோட பிரபாவுக்கு காவலா உன்னோட சேர்த்து 5 பேர் இருக்காங்க. 12 வருஷமா விரதம் இருக்கா. வரப்போற அம்மன் கோவில் திருவிழால தீரும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா டீச்சர், எவ்வளவு நாளைக்கு தான் தனி மரமா அம்மாக்கும் ஊருக்காரங்களுக்கும் என்னால ஒரு இடைஞ்சலா வாழ முடியும்? என்ன இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க, என்னுடைய தான் அனுப்ரபா டீச்சர். அப்புறம் என்னுடைய எல்லா ஆசையும் நிறைவேற்றி வைக்கிற சித்தி. பகவதி கோயிலுக்கு போய் நான் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டேன், எதுவும் நடக்கல. இப்ப சித்தியால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். என்ன காப்பாத்துற ஒரு இளவரசன், ரொம்ப அழகெல்லாம் ஒண்ணு வேண்டாம், என்கிட்ட அன்பா இருந்தா மட்டும் போதும். போடுறதுக்கு கொஞ்சம் துணி, சாப்பிடுறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு, அது மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். உன்னை தேடி ஒரு ஃபாதர் வந்திருக்காருமா? காலேஜ்ல இருந்தா? இருக்கலாம். வாடி. நான் வரல, லேட் ஆச்சுன்னா அம்மா திட்டுவாங்க.